எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி: ஓதுவது ஒளியேல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் யார்? ஓதுவது ஒளியேல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் ஔவையார். இரண்டாவது கேள்வி: கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என்ற பாடலடிகளை இயற்றியவர் அதிவீர ராம பாண்டியன். மூன்றாவது கேள்வி: உடலின் சிறுமை கண்டொன்பிலவர் கல்விக் கடலின் பெருமை கடவார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நன்னெறி. அடுத்து நான்காவது கேள்வி: கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். நாலடியார் டேஸ் நூல்களுள் ஒன்று, 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து ஆறாவது கேள்வி: வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். அடுத்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றத்தக்க நூல் நாலடியார். விச்சை என்பதன் பொருள் கல்வி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி: காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் நாடு, விளக்கில்லாத நாடு. அடுத்து பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இவையெல்லாம். திருக்குறளனார் என்று அழைக்கப்படுபவர் வி முனிசாமி அடுத்து வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் வி முனிசாமி உலகில் மிகவும் அருமையானது காலம் டேஷ் ஓர் ஒளிவிளக்கு கல்வி. அடுத்து நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். பின்னல்
வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை போன்ற படைப்புகளை இயற்றியவர் யார்? பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை போன்ற படைப்புகளை இயற்றியவர் சுப்ர பாரதிமணியன். கனவு எனும் இதழுடன் தொடர்புடையவர் சுப்ர பாரதிமணியன். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது. வினைப்பகுபதம், பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும், 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை, கீழ்கண்டவற்றுள் பெயர் பகுபதத்தை தேர்ந்தெடு. பெரியார், இதுவரைக்கும் நம்ம இந்த காவலி வாயிலாக பார்த்தது TNESRB SINPC எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 20 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.